இந்த பட்ஜெட்ல நீ தான் பெஸ்ட் நெக் பேண்ட், வேற யாரும் இல்லைன்னு விலை அதிகமா வச்சு விக்கிறல்ல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. நீங்க 2000 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட் நெக் பேண்ட் வாங்கலாம்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கன்க்ளூஷன் இப்பவே சொல்லிடுறேன், இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி இதுல என்ன நல்லா இருக்கு? அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் இந்த பட்ஜெட்ல பெஸ்டா இருந்துட்டு இருக்க ஒன் பிளஸோட Z2 ANC விட இதுல என்ன நல்லா இருக்கு கம்பேர் பண்ணி டீடைல்டா இந்த வீடியோல பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது பட்ஸ் அண்ட் ஒயரோட டிசைனா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே சேம் தான். அதே டெய்லர், அதே வாடகை, அந்த மாதிரி தான் இருக்கும். CMF-ஓட டிசைன் பாத்தீங்கன்னா நத்திங்கோட யூனிக் வந்து இதுலயும் இருக்கு. எல்லா நெக்பேண்ட்லயும் இருக்கிற மாதிரி இல்லாம மீடியா கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா ஸ்மார்ட் டயல்னு புதுசா கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல சாலிடா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. CMF-ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரொட்டேட்டிங் டயலோட குவாலிட்டியுமே பெட்டரா இல்லைங்க. அப்புறம் டாப்ல இருக்கிற இதோட மெட்டீரியலுமே ஒன் பிளஸ்ல தாங்க பெட்டரா இருக்கு. சாஃப்டா இருந்துச்சு, கழுத்துல ரொம்ப நேரம் போட்டு இருந்தாலுமே எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்ல. ஆனா CMF-ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரப்பரைசரா இருக்கு. ரொம்ப நேரம் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா கழுத்துல நல்லாவே ஒட்டிக்குது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் இரிட்டேட்டாவும் இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டு நெக் பேண்ட்லயுமே பாத்தீங்கன்னா IP55 கான ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது ஸ்வெட் ஆனாலோ மழை பெய்யறப்ப யூஸ் பண்ணாலோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. ஓவராலா டிசைன் அண்ட் பில் குவாலிட்டின்னு பாக்கும்போது டிசைன்ல CMF நெக் பேண்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பில் குவாலிட்டியில பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் வந்து பெட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் ANC அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா CMF-ல பாத்தீங்கன்னா 50 dB ANC வந்து கொடுத்திருக்காங்க. OnePlus-ல வந்து 45 dB ANC வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ANC தான். அதாவது உங்க என்விரான்மென்ட்க்கு தகுந்த மாதிரி அதுவே நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணி கொடுக்கும். ரெண்டு நெக் பேண்ட்லயுமே ANC பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. காது அடைச்ச மாதிரி ஃபீல்லாம் இல்ல. கம்பேர் பண்ணி பாக்கும்போது OnePlus-அ விட CMF நெக் பேண்ட்ல பாத்தீங்கன்னா ANC பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து நல்லாவே கேன்சல் பண்ணி தருது. இந்த CMF நெக் பேண்ட்ல பாத்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் லெவலை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லோ, மிட், ஹைனு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடாப்டிவ் ஆப்ஷனும் இருக்கு. இந்த ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா OnePlus-ல இருக்காது. ரக்கமா இல்ல உனக்கு. டிரான்ஸ்பரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு நெக்பேண்ட்லையுமே நல்லா தாங்க இருக்கு. எல்லா சத்தத்தையும் திணிக்காம தேவையான ஃப்ரீக்வன்சியா கரெக்டா கேட்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலயுமே ஒன் பிளஸ் விட CMF-ல கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரெண்டு நெக்பேண்டோட கம்பெனியன் ஆப்ஷன் பார்க்கும்போது CMF-க்கு பாத்தீங்கன்னா நத்திங் எக்ஸ் ஆப் இருக்கு. ஒன் பிளஸ்க்கு ஹே மெலடி ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆப்ஸோட இன்டர்ஃபேஸுமே பாத்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்கு. CMF-ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு லோ லேக் மோட் எனபிள் பண்றது, ANC-ய டிஃப்ரெண்ட் லெவல்ஸுக்கு செட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க, மீடியா கண்ட்ரோல்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிருக்க மாதிரி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு நெக்பேண்டோட ஃபங்க்ஷன்ஸ்னு பாக்கும்போது CMF-ல இருக்கிற இந்த ஸ்மார்ட் டயல் தான் மொத்த ஃபங்க்ஷனுமே தாங்கி நிக்குது. அதை நீங்க ஆப்ல போயிட்டு கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். சிங்கிள் பட்டனா இருக்கிறதுனால அட்ரஸ் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஒன் பிளஸ்ல பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா நெக்பேண்ட்லயும் இருக்கிற மாதிரியான பட்டன்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால அட்ரஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கால் எல்லாம் வந்துச்சுன்னா அட்டன் பண்றதுக்கு பட்டன்ஸ் தடவி இருக்கும். இங்க CMF-க்கு பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஒரே நேரத்துல ரெண்டு டிவைஸ்ல வந்து கனெக்ட்ல இருக்கலாம். இப்போ நீங்க லேப்டாப்ல படம் பாத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா டைரக்டா போனுக்கு வந்து சுவிச் ஆயிடும். இப்போ நீங்க அட்டன் பண்ணி பேசிக்கலாம். கட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் லேப்டாப்லயே கனெக்ட் ஆயிடும். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல கிடையாது. ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு சுவிச் பண்ணிக்கலாமே தவிர ஒரே நேரத்துல ரெண்டு டிவைஸ்லயுமே கனெக்ட்ல இருக்க முடியாது. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டின்னு பாக்கும்போது CMF-ல பாத்தீங்கன்னா 5 mics வந்து கொடுத்திருக்காங்க. ஒன் பிளஸ்ல பாத்தீங்கன்னா 3 mics வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்திலயுமே கால் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா தாங்க இருந்துச்சு. சுத்தி இருக்கிற சவுண்ட் கேட்டாலுமே என்னோட வாய்ஸும் நல்லாவே கேட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா CMF-ஓட ஒன் பிளஸ்ல பாத்தீங்கன்னா வாய்ஸ் வந்து கிளியரா இருந்துச்சு, லவுடாவும் இருந்துச்சு. நீங்களே கேட்டு வந்துருங்க. ஹலோ, சொல்றேன். CMF நெக் பேண்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். நல்லா வெளில டிராபிக்கான ஏரியால நீங்க பேசிட்டு இருக்கேன். என்னோட வாய்ஸ் எப்படி கிளியரா இருக்கா? கிளியரா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பைக் சவுண்ட் இதெல்லாம் கேக்குதா? கேக்குது, மைல்டா தான் கேக்குது. உன்னோட வாய்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணல. இவ்வளவு நேரம் நாய்ஸ் கேன்சலேஷன் எனபிள்ல தான் இருந்துச்சு, இப்ப நான் ஆஃப் பண்றேன், ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பாரு. இப்பவும் அந்த வெஹிக்கல் சவுண்ட் எல்லாம் உனக்கு எப்படி கேக்குது? இப்பயும் கேக்குது, ஆனா ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸா தெரியல எனக்கு. இப்போ நான் வந்து ஒன் பிளஸ் நெக் பேண்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆடியோ குவாலிட்டியில ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இதுல கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு.
பைக் கிராஸ் ஆனிச்சு எப்படி கேட்டுச்சு சவுண்ட்? இல்ல தெரியு கேக்கல, அந்த அளவுக்கு கேக்கல, சிஎம்எஃப் அளவுக்கு இல்ல, கொஞ்சம் கட் பண்ணிருக்கு வாய்ஸ். நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுது, கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்ப நான் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணிட்டேன், கார் கிராஸ் ஆகுது, சவுண்ட் எப்படி இருக்கு? இல்ல சுத்தமா கேக்கல. கேக்கல ஓகே. நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்றதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கா இல்ல ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? அப்படி எல்லாம் நோட் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல, ஆனா சிஎம்எஃப் கம்பேர் பண்றப்ப OnePlus-ல நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே 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 ஓகே. கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது சிஎம்எஃப்ல ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க, OnePlus-ல ப்ளூடூத் 5.2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட்டும் இருக்கு, டியூவல் பேரிங் சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டுத்திலயுமே கனெக்டிவிட்டிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்ல, லோ லேட்டன்சியுமே வந்து பெருசா ஃபீல் ஆகல. இது பாத்தீங்கன்னா பாட்டு கேட்கவும் படம் பார்க்கவும் தான். கேமிங்க்னு பார்க்கும்போது இது ரெண்டுமே செட் ஆகாது, ஏன்னா பெருசா லோ லேட்டன்சிலாம் எதுவுமே கொடுக்கல. OnePlus-ல பாத்தீங்கன்னா 94 மில்லி செகண்ட் தான் வந்து லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க, அதுவும் OnePlus டிவைஸுக்கு தான். சிஎம்எஃப்ல பாத்தீங்கன்னா 120 மில்லி செகண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஆப்ல போயிட்டு லோ லாக் மோட எனபிள் பண்ணாதான் அதுவும் கிடைக்கும். எடிட் எல்லாம் பண்றீங்க அப்படிங்கும் போது இது கன்சிடரபிளே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் கேமிங் அண்ட் எடிட்டிங்க்கு எப்போதுமே ஒயர்டு ஹெட்போன்ஸ் தான் பெட்டர். ஃபைனலா ரெண்டுத்தோட சவுண்ட் குவாலிட்டிக்கு வந்தோம்னா சிஎம்எஃப்ல பாத்தீங்கன்னா 13.6 mm கான டைனாமிக் டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. OnePlus-ல பாத்தீங்கன்னா 12.4 mm கான டைனாமிக் டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு நெக் பேண்ட்லயுமே எஸ்பிசி ஏஏசி கான ஆடியோ கோடக் தான் வந்து கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி இங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்திலயுமே பேஸ் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. இது பத்தல அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேஸ் மோடுமே வந்து கொடுத்திருக்காங்க. சிஎம்எஃப்ல எக்ஸ்ட்ராவா அல்ட்ரா பேஸ் மோடுமே இருக்கு. ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா நீங்க பேஸை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ரெண்டுத்திலயுமே பேஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் மத்த ஃப்ரீக்வன்சி வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. வாய்ஸா இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டா இருக்கட்டும், எல்லாமே கிளியரா இருந்துச்சு. சோ பேஸ் லவ்வருக்கு ரெண்டு நெக் பேண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். சோ பேஸ் வேணான்றவங்களுக்கு ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலைசர் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா செப்பரேட் மோட்ஸுமே இருக்கு, நீங்க கஸ்டமா செட் பண்றதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம். ரெண்டு நெக் பேண்ட்லயுமே பேஸ் மோடெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டிஃபால்ட்டா இருக்கிறத கேட்டீங்க அப்படின்னா OnePlus-ல தான் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சவுண்ட்ஸ்லாம் நல்லா கிளியரா இருந்துச்சு, கிறிஸ்பா இருந்துச்சு, லவுடாவும் இருந்துச்சு. சொல்ல போனா சிஎம்எஃப்ல தான் பாத்தீங்கன்னா டிரைவர் சைஸ் பெருசு. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது OnePlus-அ விட இதுல சவுண்ட் கம்மியா இருந்துச்சு, சவுண்ட் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா சாஃப்டா இருந்துச்சு. ஃபுல் வால்யூம்ல வச்சு பாட்டெல்லாம் கேட்டாலுமே இறைச்சல் இல்ல, காது வலிக்கிற மாதிரியான அந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் ரெண்டு நெக்பேண்ட்லயுமே இல்ல. அப்புறம் சிஎம்எஃப்ல பாத்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பெல்லாம் இல்ல, மத்த பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்ல இதுல கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். பேட்டரி லைஃப்னு பாக்கும்போது ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா 220 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus-ல பாத்தீங்கன்னா பாக்ஸ்லயே சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துறாங்க, சிஎம்எஃப்ல பாத்தீங்கன்னா அது கிடையாது. பேட்டரி லைஃப்னு பாக்கும்போது 75%ல தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ANC ஆன்ல வச்சுதான் கால் பேசுறது, மியூசிக் கேட்கறது, கேம் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். அப்படி பாக்கும்போது OnePlus-ல பாத்தீங்கன்னா எனக்கு 70 hours கிட்டத்தட்ட கிடைச்சது. அதே சேம் சிச்சுவேஷன்ல சிஎம்எஃப்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 20 hoursக்கு மேல கிடைச்சது. நீங்க ANC எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு நெக் பேண்டுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டா போதும். ஓவராலா பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது சிஎம்எஃப்ல பெட்டரா இருக்கு. ஓவராலா ரெண்டு நெக் பேண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு ஒன்னு சலச்சது இல்ல. ஆனா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிசைன், ANC, பேட்டரி லைஃப், ஆப் இன்டர்பேஸ் இந்த விஷயம்லாம் பாத்தீங்கன்னா சிஎம்எஃப்ல வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பில் குவாலிட்டி, கால் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா OnePlus-ல வந்து பெட்டரா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு ரெண்டு நெக் பேண்டுமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ் தாங்க. ஆனா இங்க விஷயம் என்னன்னா பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் எதுல இருக்கு? அப்படி பார்க்கும்போது சிஎம்எஃப்ல தான் அது இருக்கு. சிஎம்எஃப் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு, OnePlus பாத்தீங்கன்னா 2200 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு. சோ இவ்வளவு விஷயங்கள் கொடுத்து OnePlus விட 200 ரூபாய் கம்மியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய்க்கு இது தாங்க பெஸ்ட் நெக் பேண்ட். சோ இந்த ரெண்டு நெக் பேண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெண்டு நெக் பேண்ட்ல நீங்க எதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் போட்டு போங்க நானே, லைக் போட்டு போங்க நானே, பாவுனே நானே, லைக் போட்டு போங்க போங்க.